குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இன் ஹெச்டிஎம்எல் ஹெச்டிஎம்எல் வந்து லிஸ்ட் பார்க்குறோம். ஸோ ஹெச்டிஎம்எல் சப்போர்ட் 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு. ஸோ ஹெச்டிஎம்எல் வந்து ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ வரிசை லிஸ்ட்னா வரிசை. ஸோ நம்பர்டு லிஸ்ட்டு, அன்நம்பர்டு அண்ட் டெஃபினேஷன். தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் அவைலபிள் இன் ஹெச்டிஎம்எல். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்டு லிஸ்ட்டு, அன்நம்பர் லிஸ்ட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஃபினேஷன் லிஸ்ட்டு, டெஃபினேஷன் லிஸ்ட்டு, ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரிசை வரையறை, இது மாதிரி வந்து மூன்று வரிசைகள் இருக்கிறது. ஸோ தீஸ் லிஸ்ட் ஆர் கால்டு ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டு, டெஃபினேஷன் லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து என்ன லிஸ்ட்டு, டெஃபினேஷன் லிஸ்ட்டு. இது மாதிரி வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் லிஸ்ட்டு அல்லது ஆர்டர் லிஸ்ட். நம்பர் லிஸ்ட்னாலும் ஆர்டர் லிஸ்ட்னாலும் ஒன்று தான். ஸோ நம்பர் லிஸ்ட் இஸ் கிரியேட்டட் வித்தின் த டேக் பேர் OL/OL. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் லிஸ்ட் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து OL ஒரு டேக் யூஸ் பண்ணோம், ஸ்லாஸ் OL. இந்த டேக்கில் தான் நம்ம நம்பர் லிஸ்ட் க்ரியேட் பண்ணோம். இந்த டேக் LI இஸ் யூஸ்டு டு ப்ரெசன்ட் த லிஸ்ட் ஐட்டம் இன் த லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து LI அப்படின்னு ஒரு டேக், OL அதுக்குள்ளார LI அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணும், லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு. அது ஆர்டர் லிஸ்ட் டிஸ்பிளே த ஐட்டம்ஸ் இன் நம்பர் ஆர் ஆல்ஃபாபெட்டிக்கல். இந்த ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்று டிஸ்பிளே பண்ணும், இல்லைனா ஆல்ஃபாபெட்டிக்கல் வந்து டிஸ்பிளே பண்ணும். நம்பர்னால் எண்கள் 1, 2, 3, 4, இது வந்து வரிசையாக இருக்கிறதுனால இது வந்து ஆர்டர் லிஸ்ட்டு. ஆல்ஃபாபெட்டிக்கல்னால் ABCD இதுமாரி வரிசையிலாக இருக்கும், அதான் வந்து வரிசை முறைன்னு அர்த்தம். ஆர்டர் போத் OL அண்ட் LI டேக் ஆர் கண்டெய்னர் டேக். இது ரெண்டுமே வந்து கண்டெய்னர் டேக் தான், OL டேகும் LI டேகும் கண்டெய்னர் டேக் தான். பட் யூஸ்ஃபுல் த ப்ராக்டிஸ் க்ளோசிங் டேக் /LI நெவர் பி யூஸ்டு. ஆனால் வந்து LI-க்கு வந்து க்ளோசிங் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து HTML ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோக்ராமும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HTML அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா HTML-க்கு அடுத்து என்ன டேக் இருக்குன்னா ஹெட்டிங் டேக் அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து டைட்டில் வந்து நம்பர் லிஸ்ட் அப்படின்னு டைட்டில் முடிஞ்சோடனே என்ன பண்ணோம், /head. அடுத்தது பாடி டேக் ஓப்பன் பண்ணோம். ஸோ நம்ம வந்து லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற முடியாது, ஆர்டர் லிஸ்ட்டு, OL அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்டு. ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து LI அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம், LI தமிழ், LI தெலுங்கு, LI கொடுத்து இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ். OL கொடுத்தனால /OL ஆர்டர் லிஸ்ட்டு வர முடிஞ்சிச்சு, /body/HTML இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அவுட் புட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அவுட் புட். ஸோ அவுட் புட் இப்படி தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் லிஸ்ட்னால என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து வரிசையிலாக இருக்கும், ஆர்டர் லிஸ்ட்டுன்னா வரிசையிலாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1, அடுத்து 2, அடுத்து 3, 4, 5, 6, 7 இது மாதிரி வரிசையிலாக இருக்கிறதுனால இது பேர் வந்து நம்பர் லிஸ்ட்டு. நம்பர் இருக்கிறதுனால நம்பர் லிஸ்ட்டு, வரிசையிலாக இருக்கிறதுனால இது வந்து ஆர்டர் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் லிஸ்ட்டு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோமோ வந்து ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆர்டர்னால் வரிசையாக இருக்கணும், 1, 2, 3, 4, 5. இது வந்து நம்பர்லேயும் இருக்கலாம் அல்லது ஆல்ஃபாபெட்டிக்கல்லையும் இருக்கலாம், ABCD அப்படியும் இருக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆர்டர் லிஸ்ட்டு. ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்குது, பண்புக்கூறுகள். தேர் ஆர் 2 அட்ரிபியூட்ஸ் இருக்குது, 2 பண்புக்கூறுகள் இருக்குது ஆர்டர் லிஸ்ட்டில். கேன் பி யூஸ் டு கஸ்டமைஸ் ஆர்டர் லிஸ்ட்டு. தேர் ஆர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 அட்ரிபியூட்ஸு, பண்புக்கூறுகள். ஒன்று வந்து டைப்பு, இன்னொன்று ஸ்டார்ட்டு. டைப்பில் என்ன, சேஞ்சிங் நம்பரிங் ஸ்டைல், நம்பருடைய ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டார்ட்னா வந்து சேஞ்சிங் நம்பரிங் ஆர்டர்,
சேஞ்சிங் நம்பரிங் ஆர்டர், நம்பரிங் ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பார்த்தீங்கன்னா வந்து டைப் இஸ் யூஸ் டு சேஞ்ச் த நம்பர் ஸ்டைல், நம்பருடைய ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து என்னது டைப்பு. நம்பருடைய ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து டைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா த டிஃபால்ட் நம்பர் ஸ்டைல் இஸ் ஸ்டாண்டர்டு அரபிக் நியூமரல்ஸ். அரபிக் நியூமரல்ஸ்னால் இதுதான் வந்து 1, 2, 3, 4 இது வந்து அரபிக் நியூமரல்ஸ். இது வந்து டிஃபால்ட்டாக வரும். நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து எப்படி எழுதுவோம், நார்மலாக 1, 2, 3, 4 எழுதுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அரபிக்கு. இப்போ டைப் வேல்யூ இது எல்லாமே இருக்குது. நம்ம வந்து டைப்போட வேல்யூ வந்து இது எல்லாமே இருக்குது. ஒன்று ஒன் கொடுக்கலாம், அல்லது ஸ்மால் லெட்டர் ஏ கொடுக்கலாம், அல்லது கேபிட்டல் லெட்டர் ஏ கொடுக்கலாம், ரோம லெட்டரை வந்து ஸ்மால் லெட்டர் கொடுக்கலாம், இது ரோம லெட்டரை. ஸோ இது மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் அரபிக் நியூமரல் வந்து 1, 2, 3, 4 இது மாதிரி வரும். ஒன்னு கொடுத்தா ஏன்னு கொடுத்தனா லோயர் கேஸ் லெட்டர்ஸ் எப்படி வரும், ஏபிசிடின்னு வரும். அடுத்து கேபிட்டல் லெட்டர் அப்பர் கேஸ் லெட்டர் வந்து ஏபிசிடின்னு வரும். அடுத்து ஐ வந்து பார்த்திங்கன்னா லோயர் கேஸ் ரோமன் நியூமரல்ஸ், இது வந்து லோயர் கேஸ் வந்து ரோமன் 1, 2, 3, 4 இது வந்து ரோமன் லெட்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பர் கேஸ் ரோமன் லெட்டர், அப்பர் கேஸ் ரோமன் லெட்டர், அப்பர் கேஸ் ரோமன் லெட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூமரல்ஸ் 1, 2, 3, 4, 5 இது வந்து அப்பர் கேஸ். ஸோ ஸ்டார்ட் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் விச் வித் ஸ்டார்ட் த லிஸ்ட்டு. ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு நம்ம எந்த லெட்டரில் வந்து நம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒன்று இது மாதிரி 1, 2, 3 ஸ்டார்ட் பண்ணணுமா, ஸ்மால் லெட்டர்ஸ் ஏபிசி ஸ்டார்ட் பண்ணி கேட்டல் லெட்டரை ரோமன் லெட்டரை ஸ்டார்ட் பண்ணுமா, கேட்டல் ரோமன் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுமா, எந்த இதில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த டிஃபால்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இஸ் 1, டிஃபால்ட்டாக வந்து 1 இருக்கும். த வேல்யூ ஆஃப் த ஸ்டார்ட் அட்ரிபியூட் ஷுட் பி டெசிமல் நம்பர் ரெகர்லெஸ் ஆஃப் நம்பரிங் ஸ்டைல் பீயிங் யூஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து டெசிமல் நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெசிமல் கோட் டு டெமான்ஸ்ட்ரேட் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஒயல் டேக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HTML ஸ்டார்டிங் டேகு, கடைசி எண்டிங் டேக் வந்து ஸ்லாஷ் HTML, ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு வந்து எண்டிங் டேக் என்னது ஸ்லாஷ் ஹெட்டு. அடுத்து ஓகே, ஹெட்டுக்குள்ளார் என்ன யூஸ் பண்ணோம், டைட்டில், டைட்டில்னா அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ஒயில் டேக் ஸ்லாஷ் டைட்டில். ஸோ அடுத்தது வந்து பாடி டேக் பார்ப்போம். பாடி டேக்கில் வந்து ஓயல்னா ஆர்டர் லிஸ்ட்டு, டைப் வந்து ஐ, ஸ்டார்ட் ஈக்குவல் டு 5 கொடுத்துருவோம். ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து 5 வந்து ஸ்டார்ட் பண்ணும். டைப் வந்து ரோமன் லெட்டர் வந்து ஸ்மால் ரோமன் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் வந்து 5 ஸ்மால் ரோமன் லெட்டர் 5 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இது ஸ்மால் ரோமன் லெட்டர் வந்து 5, 6, 7, 8, 9 அப்படின்னு வரும். ஸோ எல்ஐ ஃபிசிக்ஸ், எல்ஐ கெமிஸ்ட்ரி, எல்ஐ பயாலஜி, எல்ஐ பாட்டனி, எல்ஐ ஜுவாலஜி, இதுமாதிரி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டோம். ஓயல்னால் ஸ்லாஸ் ஓயலில் ஸ்லாஷ் பாடி ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல். ஸோ இதில் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அவுட்புட் இதாக வந்து, ஏன்னா வந்து டைப் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்கோம், டைப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோமன் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணோம், ரோமன் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கா. ஓகே, எந்த இதில் லெட்டர் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம், 5 ரோமன் லெட்டர் 5 ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து சும்மா ரோமன் லெட்டர் இது, அதனால சும்மா ரோமன் லெட்டரில் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து வரும். இப்போ 5 ஃபிசிக்ஸு, 6 கெமிஸ்ட்ரி, 7 வந்து பயாலஜி, 8 வந்து பாட்னி, 9 வந்து ஜுவாலஜி. ஸோ இது மாதிரி வரும். இது வந்து ஆர்டர் லிஸ்ட்டு, வரிசையெலாம் இருக்கா, ஆர்டர் லிஸ்ட்னால் வரிசையெலாம் இருக்கணும், வரிசையெலாம் இருக்குப்பா. இது வந்து 5 கடுத்து 6, 6 கடுத்து 7, 8, 9 வரிசையெலாம் இருக்குதுனால இது பேர் நம்பர் லிஸ்ட் ஆர் ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்நம்பர் லிஸ்ட்டு, அடுத்து என்னது அன்நம்பர் லிஸ்ட்டு அல்லது அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டு ஆர் ஆஃபன் ரெஃபர் டு ஆஸ் புல்லட்டட் லிஸ்ட்டு, புரியுதா? இது வந்து புல்லட்டட் லிஸ்ட்னு சொல்கிறாங்க. புல்லட் லிஸ்ட் அப்படிங்கிறது எந்த லிஸ்ட்டு சொல்கிறாங்கன்னா புல்லட் லிஸ்ட்டு, புல்லட் வரிசை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு, முறையற்ற நம்ம வந்து நம்பர் லிஸ்ட்டு, எண் வரிசை இல்லாமல் அன்நம்பர் லிஸ்ட் அப்படின்னா எண் வரிசை இல்லாத ஒரு வரிசை, அன்ஆர்டர்னால் வரிசை அற்றது அப்படின்னு அர்த்தம்.
So okay, instead of the numbers, each elements in the list has prefix with the special bullet symbols. நம்ம வந்து நம்பருக்கு அதெல்லாம் வந்து புல்லட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். மறுபடி நம்ம வந்து பாயிண்ட் போட்டு எழுதுகிறோம் இல்லையா, அது பேர் வந்து புல்லட். அன்ஆர்டர் லிஸ்ட் இஸ் சரண்டட் வித்தின் யூஎல். யூஎல் அப்படின்னு என்னது, அன்ஆர்டர் லிஸ்ட். யூஎல் அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லாஸ் யூஎல் டேக் இருக்கலாம். டிஸ்கஸ் எபோ ஈச் லிஸ்ட் எலமன் இன் டிஃபைன் எல்ஐ டேக். அது எல்ஐ டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெச்டிஎம்எல்னு யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்னது ஹெச்டிஎம்எல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணுறோமா, அடுத்தது ஸ்லாஸ் ஹெச்டிஎம்எல் ஹெட்டு ஸ்லாஸ் ஹெட்டு. டைட்டில் என்ன கொடுத்துருவேன், அன்ஆர்டர் லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். டைட்டில் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு ஸ்லாஸ் டைட்டில். ஓகே, அப்போ டைட்டில் என்ன வரும், அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறதா வந்து டைட்டிலாக வரும். அடுத்து பாடி டேக். அடுத்து யூஎல்னா என்னது, அன்ஆர்டர் லிஸ்ட். எல்ஐ எல்ஐ எல்ஐன்னு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அடுத்து ஓஎஸ் ஓஎஸ் யூஎல்க்கு ஸ்லாஸ் யூஎல் ஸ்லாஸ் பாடி ஸ்லாஸ் ஹெச்டிஎம்எல். சரி ஓகே, இப்போ இதுவரெல்லாம் கொடுத்துட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், அவுட் புட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது புல்லட். புல்லட்னா சிம்பிள், நம்ம வந்து பாயிண்ட் போட்டு எழுதுறோம் இல்லையா, அது பேர் தான் புல்லட். பாரு, இதெல்லாம் முன்னாடி வந்து முன்ன நம்பருக்கு அதெல்லாம் இப்போ வந்து என்ன இருக்கும், புல்லட் சிம்பிள் இருக்கும். அது இந்த இதுதான் வந்து புல்லட். ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கணும், எந்த சிம்பிள் வேணால் இருக்கலாம், இது வந்து புல்லட் அப்படின்னு அர்த்தம். சரி ஓகே, அடுத்தது அட்ரிபியூட்ஸ் ஆஃப் அன்ஆர்டர் லிஸ்ட்டு. இதனுடைய அட்ரிபியூட்ஸ் என்ன, லைக் ஆர்டர் லிஸ்ட்டு டைப் அட்ரிபியூட்ஸ். நம்ம ஆர்டர் லிஸ்ட்டு வரிசை முறை பார்த்தோம் இல்லையா, அதுலேயும் அதேமாரி தான் வந்து அன்ஆர்டர் முறையான அன்ஆர்டர் வரிசையற்ற முறையும் அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கும். அதனுடைய அட்ரிபியூட்ஸ் வந்து டைப்பு, அதனுடைய பண்புக்கூறும் வந்து டைப் இஸ் யூஸ் டு கஸ்டமைஸ் புல்லட் ஸ்டைல் ஃபார் த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் பை டிஃபால்ட் எ சாலிட் சர்க்கிள் இஸ் யூஸ் புல்லட். சாலிட் சர்க்கிள் இருக்குல்லையே, அது இப்போ தான் வந்து டிஃபால்ட். டிஃபால்ட்டாக வந்து இது இந்த புல்லட் தான் வரும். சரி ஓகே, இப்போ டைப் வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து புல்லட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க்கு ஸ்கொயரு சர்க்கிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னு எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து டிஸ்க் அப்படின்னா எப்படி பார்த்தோம், ஏ சாலிட் சர்க்கிள், ஏ சாலிட் சர்க்கிள் இருக்கும். அடுத்து ஏ சாலிட் ஸ்கொயர் இருக்குது, சாலிட் சர்க்கிள் சாலிட்ஸ் இது வந்து ஸ்கொயர். அடுத்தது அன்ஃபில்டு சர்க்கிள், அன்ஃபில்டு சர்க்கிள். இப்போ சர்க்கிள் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கிறதுனால அன்ஃபில்டு சர்க்கிள். இது எல்லாமே வந்து ஷேட் பண்ணியிருக்கனால இது சாலிட் ஸ்கொயர், இதுவும் வந்து சாலிட் சர்க்கிள். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் ஸ்டார்ட் பண்ணுறோம். லாஸஸ் ஸ்லாஸ் ஹெச்டிஎம்எல், ஹெட்டிங் டேகு ஸ்லாஸ் ஹெட்டு, டைட்டில் ஸ்லாஸ் டைட். டைட்டில் என்ன, அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த யூஎல் டேக். அப்புறம் பாடி டேக் ஆகும் ஸ்லாஸ் பாடி டேக், யூஎல் ஓப்பன் பண்ணுறோம் ஸ்லாஸ் யூஎல், யூஎல் ஸ்லாஸ் யூஎல், யூஎல் ஸ்லாஸ் யூஎல். சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஎல்குள்ளார எல்ஐ எல்ஐ கொடுக்கணும். சரி, எல்ஐ சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரோட்ல ஸ்ட்ரீட் சென்னை. சரி, இது மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம் எல்ஐ எல்ஐ அப்படின்னு கொடுத்துட்டு. ஸோ இங்கே ஒரு எல்ஐ, இங்கே ஒரு எல்ஐ கொடுத்துருமா, யூஎல் கொடுத்துருவோமா, யூஎல் டைப் வந்து சர்க்கிள்னு கொடுத்துருவோமா. அப்போ வந்து ஸோ இங்கே எதுவுமே இங்கே வந்து டைப் ஈக்குவல்ட்டு என்னது ஸ்கொயர், இதுக்கு வந்து ஸ்கொயர் வரும், இதுக்கு வந்து சர்க்கிள் வரும். ஒவ்வொன்றுக்கும் எல்ஐ எல்ஐ ஸ்லாஸ் யூஎல். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாஸ் பாடி ஸ்லாஸ் ஹெச்டிஎம்எல். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கிள் ஒன்று ஸ்கொயர் வரும். ஸோ வந்துச்சா, சர்க்கிள் ஸ்கொயர், இது வந்து இது சர்க்கிள், இது வந்து ஸ்கொயர். ஸோ ஓகே, இது மாதிரி வரும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஃபினேஷன் லிஸ்ட்டுன்னு பார்ப்போம். டெஃபினேஷன் லிஸ்ட்டு, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து டெஃபினேஷன் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஃபினேஷன் லிஸ்ட்டு, டெஃபினேஷன் லிஸ்ட்டு. The definition list is different from other two types of list. No bullet or number is provides.
நோ பிளட் ஆர் ஆர் நம்பர் ஃபார் த லிஸ்ட் ஐட்டம்ஸ். இன் திஸ் லிஸ்ட் டைப் த லிஸ்ட் எலிமெண்ட் ஹேஸ் டூ பார்ட்ஸ், டெஃபினேஷன் டேர்மு டிஃப்ரெண்ட். இந்த டெஃபினேஷன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. த டெஃபினேஷன் லிஸ்ட் இஸ் சரண்டர்ட் பை வித்தின் டிஎல். டிஎல் அப்படின்னா வந்து டெஃபினேஷன் லிஸ்ட்னு அர்த்தம். த டெஃபினேஷன் டேர்ம் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் வந்து டிடி டிடி டேக்கில் தான் நம்ம பண்ணணும். அடுத்தது வந்து டெஃபினேஷன் டிஸ்கிரிப்ஷன். இது வந்து டெஃபினேஷன் டேர்ம் டிடி டிடி அப்படின்னா வந்து டெஃபினேஷன் டேர்ம். டெஃபினேஷன் டிஸ்கிரிப்ஷன் சுட் பி சரண்டர்ட் வித்தின் டிடி ப்ளஸ் டிடி. ஸோ ஹெச்டிஎம்எல் கோட் வந்து டெமான்ஸ்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெச்டிஎம்எல். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாஸ் ஹெச்டிஎம்எல். இது ஸ்லாஸ் ஹெச்டிஎம்எல் வரணும் பிடிக்கும். ஸோ அடுத்தது வந்து ஹெட்டு. ஹெட்டுக்கு அடுத்தது ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்கணும், டைட்டில் டெஃபினேஷன் லிஸ்ட்டு ஸ்லாஸ் டைட்டில். அடுத்தது ஸ்லாஸ் ஹெட்டு பாடி டேக் இருக்கணும். பாடி டேக்கில் வந்து டிஎல் அப்படின்னா டெஃபினேஷன் லிஸ்ட்டு, அதுக்குள்ளே டிடின்னு இருக்கணுமா. ஹெச்டிஎம்எல் ப்ளஸ் டிடி டிடி அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து டெஃபினேஷன் டேர்ம். டெஃபினேஷன் டேர்ம் வந்து ஹெச்டிஎம்எல். டெஃபினேஷன் டேர்ம் டெஃபினேஷன் டேர்ம் வந்து ஹெச்டிஎம்எல். இது டெஃபினேஷன் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபுல் ஃபார்ம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா டிடி என்னது வெப்பேஜ். வாட் இஸ் வெப்பேஜோட டெஃபினேஷன் என்ன? டிடி வெப்பேஜ் இஸ் ஈஸிய டாக்மெண்ட் தட் இஸ் சூட்டபிள் ஃபார் த வேர்ல்ட் வைட் வெப் அண்ட் ப்ரௌசர். ப்ரௌசர் டிஸ்பிளே த வெப்பேஜ் ஆன் த நம் மானிட்டர் ஆர் மொபைல் டிவைஸ். ஸ்லாஸ் டிடி ஸ்லாஸ் டிஎல் ஸ்லாஸ் பாடி ஸ்லாஸ் ஹெச்டிஎம்எல். ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா இது மாதிரி வரும். இது வந்து டெஃபினேஷன் டேர்ம், ஒரு டேர்முக்கான டெஃபினேஷன் கிடைக்கும். ஹெச்டிஎம்எல் அப்படின்னா அதுக்கு டெஃபினேஷன் என்ன, ஹைப்ரிட் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். வெப்பேஜ்னா என்ன, அது மாதிரி டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இது மாதிரி வந்து டெஃபினேஷன் வரும், அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த டேக் யூஸ் பண்ணுறாங்க. என் லிஸ்ட் ஆஃப் பிளாக் கேன் பி டிஃபைன் இன்சைடு அனதர் அப்படி கொடுத்துருந்து வச்சுக்கேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி ஒவ்வொரு டேமுக்கும் வந்து டெஃபினேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டேமுக்கும் என்ன இருக்குதுண்ணா, டெஃபினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிங்க்னு ஒன்று இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, லிங்க்கு.